இப்போ அந்த பிக் பாஸ் வீட்டுல வந்து டான்ஸ் பண்றது, காமெடி பண்றது, இதெல்லாம் வந்து நமக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா வெளியில பார்த்து நம்மளுக்கு அந்த அடுத்தது நம்ம அடுத்த லெவலுக்கு போலாங்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிறது. மக்களோட இதுல இருந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம கேரக்டரை இந்த இடத்துல நம்ம எப்படி கேம் முடியற வரையும் கண்டினியூ பண்றோம் அப்படிங்கிறது தான் கேம். அதுபடி பார்த்தா எனக்கு வந்து இந்த கேரக்டருக்காகவே தன் கேமுக்காகவே தன் கேரக்டரை மாத்திட்டு உள்ள இருந்த அசீம் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு படம் பார்க்கும் போது அந்த படத்துல கேரக்டருக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம்ல. அந்த மாதிரி இந்த கேம்ல வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் இந்த அளவுக்கு கேம்ல பண்ணிருக்காரு, அவர் இப்படி வெளியில இல்லை, வெளியில நீங்க அப்படி இல்லைங்கறத கண்டிப்பா இன்னும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். தெரியாம இருக்காது. அந்த வகையில வந்து அசீம நான் வந்து அசீம் வந்து சொல்றேன். ரெண்டாவது கதிர், அப்பில இருந்து இப்ப இந்த கேமும் இருக்கும், அந்த இதுவும் மாத்திக்காது, மாறிக்கவே இல்லை, கேரக்டரும் மாறிக்கவே இல்லை எந்த விஷயத்துக்காக. அதனால நான் வந்து இந்த இதுல இருந்து பார்த்தா கதிரும், அந்த இதுல இருந்து பார்க்கும்போது அசீமையும் சொல்லி இது பண்றேன். அசீமன் கதிர்